வணக்கம் நண்பர்களே, நம்ம இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்க போகிறது, இதோ ஒரு மர பெஞ்சு வந்து செஞ்சுட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இதோட விலை வந்து 500 ரூபா. இது என்ன மரமாக இருந்தாலும் எப்படி இருந்தாலும் கூட சீக்கிரம் வந்து பூச்சி வந்து உக்காந்து ஒரு மாதிரி தூவலெலாம் கொட்ட ஆரம்பிச்சிடும். இது வந்து நம்ம பாதுகாப்பாக யூஸ் பண்ணணும். இதோட குவாலிட்டி வந்து ரொம்ப ஒரு பக்கவாக இருக்குது, தூக்கவே முடியல ஒரு வெயிட்டு. இது இந்த மரத்தம் இது என்ன மரம் அப்படின்னா ஒரு பூவரச மரத்தில் வந்து செஞ்சுருக்காங்க. கேப்லாம் அடைக்கிறதுக்கு ஒரு மாவு மாதிரி வச்சு கூட தேய்ச்சிருக்காங்க. கொஞ்சம் ஷைனிங்காகவும் வச்சுருக்காங்க, நல்லாயிருக்கு. சரி, இப்போ வந்து இதை வந்து பெயிண்ட் அடிப்போம். இந்த பாருங்க, ஏசியன் பெயிண்ட் அப்படின்னு வாங்கி வந்திருக்கோம். இதோட கலர் வந்து ப்ளூ கலர், ப்ளூ கலர். இதோட இது வந்து 6 லிட்டர், அதேமாதிரி 500 ml போட்டிருக்காங்க. இதோட அமௌண்ட் வந்து 140 ரூபான்னு போட்டிருக்காங்க. இதை வச்சுருவோம். அடுத்தது அதுக்கு வந்து திக்காக இருக்கும், கொஞ்சம் நம்ம வந்து மண்ணெண்ணெய் கலந்துக்கிறது நல்லது. இந்த அளவு வந்து போதுமானது, 6 லிட்டருக்கு. இந்த மாதிரி கப்பலே எடுத்துக்கோங்க, போதும். இது வந்து சும்மா டப்பா தான், இது வந்து ஊற்றி கலத்தி கலச்சி கொஞ்சம் அடிக்கணும் இல்லையா, அதுக்காக. இது வந்து பழைய பரிசு தான், ஏற்கனவே அடிச்சிருக்கோம், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இது வந்து டின்னரில் போட்டு நல்லா வந்து வாஷ் பண்ணி தான் வச்சுருக்கேன், அதனால் பிரச்சனை இல்லை, நல்லாவே அடிக்க முடியும். அடுத்தது வேஸ்ட்டு துணி, ஏன்னா எங்கேயாவது வந்து சிந்தும் நம்ம கையிலே கூட படும், அதனால் நம்ம வந்து ஒரு துணி வச்சுக்கிறது நல்லது. இப்போ வந்து இது வந்து ஒரு கேட்டு போடுவாங்கள, அந்த மாதிரி ஒரு தகரம் தான் இது, இரும்பு. இதே மாதிரி ரெண்டு இருக்குது, நான் வந்து இப்போ உங்கள்கிட்ட ஒன்று தான் காமிக்கிறேன். இது ஏன் அப்படின்னா, இப்போ நம்ம வந்து சுற்றியும் அடிக்கிறோம், அதனால் வந்து கீழே எப்படி இருந்தாலும் இதை வந்து சாய்ச்சி வைப்போம். அந்த சாய்ச்சி வைக்கிறப்ப கீழே வந்து அந்த பெயிண்ட் படாமல் இருக்கிறதுக்கு இதை வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன், நல்லதுதான். அதேமாதிரி மண்ணெண்ணெய், மண்ணெண்ணெய் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா பெயிண்ட்டும் கொஞ்சம் லூஸ் கொடுக்கும், அதே மாதிரி நம்ம அடிக்கிறதுக்கும் யூஸ் ஆகும். அதே மாதிரி இந்த மரம் வந்து அந்த மண்ணெண்ணெய் அடக்கி அந்த பூச்சிகள்லாம் வரத கொஞ்சம் தவிர்ப்போம் மண்ணெண்ணெய், அதனால தான். வாங்க இப்போ இது வந்து பெயிண்ட் அடிக்கிறத பார்ப்போம். பெயிண்ட் நான் ஏற்கனவே ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன், சொன்ன மாதிரி ப்ளூ கலர். இது வந்து பாதி இல்லைன்னா ஃபுல்லாகவே கொட்டிடுவோம். இதே மாதிரி இன்னொன்று இருக்குது அடிக்கிறதுக்கு, கொட்டுவோம். வேஸ்ட் டப்பாவில் வந்து கொட்டியாச்சு. வந்து மண்ணெண்ணெய் வந்து ஊற்றுவோம், கலக்குவோம், கொஞ்சம் வெளியே ஊற்றுவோம். இப்போ நம்ம வச்சுருக்க ப்ரஷ் அதாச்சு ஃபுல்லாகவே எடுத்துருவோம். உள்ளே நல்லா கலக்கிறோம், ஏன்னா பாதி பெயிண்ட் வந்து உள்ளேயே இருக்குது. இப்போ வந்து நல்லா கலக்கியாச்சு, இதில் வந்து ஊற்றுவோம். வந்து மண்ணெண்ணெய் கலந்து ஊற்றியாச்சு. பார்க்குறதுக்கு தண்ணி மாதிரி தான் இருக்கும், ஆனால் நம்ம அடிக்கடிக்க அதோடய திக்னஸ் வந்து கரெக்டாக வந்துடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது வந்து வச்சுருவோம், நம்மளுக்கு கடைசியாக மீறப்ப இது கூட தேவைப்படும், வச்சுருவோம். அடுத்து மூடி, மூடியிலும் கொஞ்சம் பெயிண்ட் இருக்குது, அதையும் வந்து எடுத்துருவோம். எடுத்தாச்சு, போதும், மூடி வச்சுருவோம். டப்பா வந்து ஓரமாக வச்சுருவோம். கலக்கியாச்சு, மண்ணெண்ணெய் கூட இன்னும் கொஞ்சம் இருக்குது, ஊற்றுனாலும் ஊற்றிக்கலாம். நம்மளுக்கு எப்போ இது வந்து கொஞ்சம் கெட்டியாக இருக்குது அப்படின்னு தோணுதோ அப்போ வந்து இந்த மண்ணெண்ணெய் வந்து யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது வந்து ஓரமாக வச்சுருவோம். இது மாதிரிங்க நான் சொன்ன மாதிரி பட்டிருக்கு, அதனால் இது மாதிரிங்க அதுக்கு தான் வேஸ்ட் துணி வச்சுருக்கேன், டக்கு டக்குன்னு தொடச்சிடலாம். வாங்க இப்போ வந்து பெயிண்ட் அடிக்க ஆரம்பிச்சுவோம். நல்லா ஒரு தடவை கலக்கிடுவோம்.
பாருங்க பொறுமையா வந்து தேய்க்கணும் இப்போ வந்து லைட்டா இருக்கிற மாதிரி தான் தெரியும் காய காய வந்து உங்களுக்கு வந்து திக்னஸ் வர ஆரம்பிச்சிரும் அதே மாதிரி கேப்லாம் நல்லா அடிங்க ஒரு சின்ன கேப் இருந்தாலும் பூச்சி வந்து உட்கார ஆரம்பிச்சிரும் அப்புறம் வந்து நம்ம திருப்பி வந்து பெயிண்ட் அடிக்கிற மாதிரி இருக்கும் சின்ன பிரஷ் தான் வந்து உங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும் பெருசு வச்சுக்கலாம் இருந்தாலும் அங்கேயும் சிந்தம் அது இல்லாமல் சரியான ஒரு கேப்பு நம்ம வந்து அடிக்க முடியாது இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கடைசியாக வந்து முடிக்க போகிறோம் வீடியோ வந்து நான் வந்து அதிகமாக எடுக்கலை ரொம்ப நேரம் ஆகணும் இந்த பாருங்கள் இந்த ஒரு கட்டை தெரியுதுல இது வந்து அடியில் வச்சுருக்கேன் மண் படக்கூடாது அப்படின்ட்டு இது வந்து மேல் பகுதி மட்டும்தான் அதான் அடிச்சுன்னா முடிஞ்சிருச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம யூடியூப் சேனலுக்கு மற்றும் பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோ வந்து உடனுக்குடன் வரும் நன்றி மீண்டும் அடுத்ததை கூட சந்திப்போம்.